ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் வீடு ஒன்று பார்க்குறோம், ரெண்டு வீடு பார்க்குறோம். இந்த ரெண்டு வீடும் வந்து பார்த்திங்கன்னா புது வீடு, இப்போ தான் கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த ரோட்டுக்கு இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 24 அடி ரோடு இருக்குது. நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, உங்களை சுற்றி எப்படி வீடுகள் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் ஒரு புது கன்ஸ்ட்ரக்ஷன், புது வீடு வருது. அதை ஜூம் பண்ணதில் பக்கத்தில் வீடுகள் எல்லாம், பெரிய பெரிய வீடுகள் எல்லாமே இருக்குது. இது நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ நார்த் ஃபேஸிங் உங்களுக்கே தெரியும், எல்லாத்துக்கும் பிடிக்கும். வீடும் நல்லா டைல்ஸ் ஒர்க் ஆகட்டும், கலரிங் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. செப்பரேட் இது ரெண்டு வீடும் ஒட்டின மாதிரி இருக்கும், பட் காம் சவுறு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் தனித்தனி சவுறு தான் வருது. இதில் மோட்டரும் தனித்தனி மோட்டர், இபி எல்லாமே தனித்தனியாக இருக்குது. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சைடுமே வந்து ஒரு 1.5 அடி விட்டுருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 அடி விட்டு நம்ம கட்டியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் எடுத்திருக்காங்க. லேண்டு மட்டும் பட்டா ப்ராப்பர்ட்டி, லோனுக்கெல்லாம் போகலாம். 80% லோன் வந்து அப்ரூவல் தான் இதில். இது டோட்டல் லேண்டு வந்து பார்த்திங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, பில்டிங்கும் வந்து 900 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இது எங்கே வருது அப்படின்னா ஆவடியில் கோயில் பதவியில் வருது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இது நார்த் ஃபேஸிங்கில் நம்ம உள்ளே போகிறோம். இதில் கார் பார்க்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேலே வந்து ஸ்டெப்ஸ் ஆப்ஷன் மேலே போகிறதுக்கு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆவடி பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் வருது. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குற ஹால் பார்த்துட்டு, ஹால் அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. ஹாலில் செல்ஃப், அந்த டிவி ஸ்டாண்டு மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. கிச்சனும் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம பார்த்துட்டுருக்குறது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூமு, அட்டாச் டாய்லெட் இருக்குது. இது 900 ஸ்கொயர் ஃபீட் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த நம்மகிட்ட இருக்கிறதுலே லோ பட்ஜெட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வருது. ரேட் வந்து பார்த்திங்கன்னா 35 லேக்ஸ் சொல்கிறாங்க. லைட்டாக நெகோஷியேட் பண்ணி தராங்க. இந்த பில்டரே வந்து பார்த்திங்கன்னா 80% லோன் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்குறோம். இதுவும் வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் தான். இதுவும் உங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குது. அது வெஸ்டர்ன் டாய்லெட்டு, இது இந்தியன் டாய்லெட்டு. ஸோ ரேட் ரீசனபிள் ரேட்டு தான். உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருக்குது. ப்ளஸ் வந்து வாஸ்துப்படி கட்டியிருக்காங்க. ஸோ தைரியமாக நம்ம வாங்கலாம். இந்த ரேட்டு வந்து நம்ம ஃப்ளாட்டுக்கே வந்து நம்ம ரேட்டு வருது. ஸோ இண்டிவிஜுவல் வீடுங்கிறனால நம்ம தைரியமாக இதை வாங்கலாம். ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஒரு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டோல் மாதிரி பின்னாடி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம துணி காய போட்டுக்கலாம், இல்லைனா செடி ஏதாவது வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பாருங்க. எல்லாம் புது புது வீடுகள் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டுருக்கு. பக்கத்தில் வீடெல்லாம் வீடுகள் எல்லாமே இருக்குது. கிச்சன் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு அந்த மற்றது எல்லாமே, இந்த செல்ஃபாக இருக்கட்டும், லாஃப்டாக இருக்கும், மற்ற எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக என்ன வேணுங்கிறது. இது வந்து நமக்கு ரெண்டு வீடு பக்கத்து பக்கத்தில் இருக்குது. ஸோ இன்கேஸ் யாருக்காக ரெண்டு வீடு வேணால் கூட நம்ம வாங்கிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராக இருந்தால் கூட ரெஃபர் பண்ணுங்கள். நல்ல ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு வந்து ஒரு வாங்கி போட்டிங்கன்னா கூட ரெண்டல் இன்கம் கூட வரும். இன்கேஸ் இல்லை நம்மளே வரணா கூட வரலாம். தண்ணியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-50 அடியில் தண்ணி வருது. பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது. கடைகள்லாம் ஒரு 200-300 மீட்டரில் மளிகை கடை, காய்கறி கடை, மற்றது எல்லாமே இருக்குது. ஒரு 500 மீட்டர்லன்னு மற்ற ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த கீழே ஒன்று சின்ன தெரியுது பார்த்திங்கன்னா, இது வந்து உங்களுக்கு காங்கிரீட்டை அந்த கம்பியோட இது வந்து போட்டிருக்காங்க. இன்கேஸ் ஃப்யூச்சரில் மேலே எழுப்புனா கூட நம்ம எழுப்பிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நல்ல பில்டிங் நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. சுற்றி வீடுகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா 35 லேக்ஸ் சொல்லி நெகோஷியபிள் தான் பண்ணுறாங்க. நல்ல ரேட்டு, இடமும் ஒருத்தான இடம் தான். உங்களுக்கு வந்து லோனும் வந்து அவர் எலிஜிபிள், லோனும் வாங்கி கொடுக்குறாரு. ஸோ யாருக்கும் தேவைப்படுச்சுன்னு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பேன். இன்கேஸ் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்கேஸ் என்னோட நம்பரை ரீச் பண்ணலன்னா தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் ரீச் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அடுத்து நம்ம வந்து இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணிட்டுருக்கோம். 2% கமிஷன் அப்ளிகபிள். இது ஃப்ரண்ட் ரோடு வந்து பார்த்திங்கன்னா 24 அடி ரோடு, உங்களுக்கு பெரிய ரோடு. இன்கேஸ் வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு அடிஷ்னல் ஒரு கார் வாங்குறீங்கன்னா கூட வெளியே விட்டுக்கலாம். அந்த மாதிரி உள்ள பெரிய ரோடு தான் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 3D டைல்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க.
சைடுலலாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி ரேட்டு ரீசனபிள் ரேட்டு தான், நல்ல கம்மியான ரேட்டு தான். யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள், எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்போம். ஓகேன்னா சைட் டு சைட் அரேஞ்ச் பண்ணி தரேன். இந்த ப்ராப்பர்ட்டி சீக்கிரம் விற்று போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், ஏன்னா வந்து ரேட்டு லோ ரேட்டு தான் இந்த அவங்க பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ. இன்கேஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் லோ பட்ஜெட்டில் உள்ள வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன், கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கலாம். என்னோடய சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ், பை.